சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நகராட்சிக்கு சொந்தமாக 240 கடைகள் உள்ளன. இந்த கடைகளை நடத்தி வரும் பலர் நகராட்சிக்கு வாடகையை முறையாக செலுத்தவில்லை. 5 கோடி ரூபாய் வாடகை பாக்கியை கடைக்காரர்கள் வைத்துள்ளனர். பல முறை அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்தும் வாடகை பாக்கியை வியாபாரிகள் செலுத்தவில்லை. இந்நிலையில் காரைக்குடி பஸ் நிலையம், அண்ணா மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் துணிக்கடை, மொபைல் கடை, காய்கறி கடைகள் உட்பட 18 கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பல்பொருள் அங்காடி 84 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளதால் அதையும் அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். அதிக பாக்கி வைத்துள்ள கடைகளை கணக்கிட்டு சீல் வைத்துள்ளோம். இதனால் மற்றவர்கள் தானாக முன்வந்து வாடகையை செலுத்துவார்கள் என அதிகாரிகள் கூறினர்.